ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்ம ஹாப்பி நியூஸ்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் என்றைக்கு தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய வெளியூர்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி 50%, 75% இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணி செம்ம ப்ராப்பராக தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டு கதை என்ன ஆச்சு? எல்லாருமே மாஸ்க் எப்போ ரிலீஸ் ஆகும், தனுஷ்தாரோட ஜெகமே தந்திரம் எப்போ ரிலீஸ் ஆகும், சின்ன படங்கள் நிறைய நிற்கிது, இதெல்லாம் எப்போ வரப்போகுது, நெக்ஸ்ட் இயர் ஆகிடுமான்னு சொல்லி நிறைய சினிமா லவர்ஸுக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அதாவது அக்டோபர் 7 நினைக்கிறேன், ஆமாம் அக்டோபர் 7 பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 50% மெம்பர்ஸோட, அதாவது 50% தான் ஆடியன்ஸ் உள்ளே இருக்கணும். அதிலும் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க, அதாவது 60+ இருக்கவங்கலாம் யாருமே தேட்டருக்கு வரக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு ரூல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னும் ப்ராப்பரான ரூல்ஸ் இன்னும் வரல. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தேட்டர் சைட்லேருந்தே ஒஃபிஷியலாக அதோட ஒரு லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் என்ன ஒரு மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம தேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. சண்டைன்னே சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு சண்டைனே சொல்லலாம், அது போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அனவுன்ஸ்மெண்ட்டு நமக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே நினைப்பீங்க ஒரே ஒரு விஷயம், இப்போ தேட்டர் ஓப்பன் ஆனால் மாஸ்டர் வருமானு சொல்லி என் மனசில் இருக்கிற அந்த கேள்வி தான். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டீமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இது இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இப்போது மாஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 50% நம்ம பிளான் போட்டோன்னா அதுக்கு மேலே 2x 3x ஆகி தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும். ஸோ 50%ல பிளான் பண்ணி கொஞ்ச நாள், அதாவது கிறிஸ்மஸ் டிசம்பர் டைமில் தான் பார்த்தீங்கன்னா 75% ஏற்றலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th ஓப்பன் பண்ணுறாங்கன்னா உடனே 7th பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. மேபி ரீரிலீஸ் எதனா பண்ணுவாங்க சின்ன படங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாக்டவுன் டைமில் ரிலீஸ் ஆன 2-3 ரிலீஸ் ஆக வேண்டிய 2-3 அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணி அதில் முதல்ல ஆடியன்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், அதாவது பார்த்திங்கன்னா மிக பெருசாக தேட்டருக்கு திரும்ப ஆடியன்ஸை கொண்டு வர ஒரு படம் தளபதியோட மாஸ்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம், இந்தமாதிரி நிறைய பெரிய படங்கள் லைன் அப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் பொங்கலுக்கு ரஜினி சாரோட அண்ணாத்தை படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, மேபி அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. அதோடய ஷூட்டெல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணினும் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ எல்லா படமும் தள்ளி தள்ளி போகும். எனக்கு தெரிஞ்சு முதல் பிளாக் பஸ்டர் ஆஃப்டர் இந்த வைரஸ் இஷ்யூக்கு அப்புறம் மாஸ்டராக தான் இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மாஸ்டர்ன்றது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம ரோட் சைட் அம்மானிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பண்ணிங்க, இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் AJ. நன்றி.